Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical ella courses odia online application form odia link alla neenga vandu click panni ipo neenga apply panna aarambichirupinga. Apply pandradhukku munnaadi neenga oru sila adhaavadhu oru moonu vishayangala vandu mukkiyama neenga enna pannanumna scan panni vechikkanum. Enna enna appadina ungalaudaiya passport size photo adukkadhu ungalaudaiya A4 sheet eduthittu adhula neenga vandu sign panni signature panni adha scan pannikonga. Adukkadhu ungalaudaiya certificates pona varsham vandu nammalku online application la passport size um signature mattum dhaan அப்லோட் பண்ண சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து மூணு கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸும் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிபிகேட்ஸோ அந்த சர்டிபிகேட்ஸையும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமா நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வருஷம் வந்து நம்ம இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட ஒரு சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா கீழ்பாக்சனை 10க்கு அனுப்பி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வருடம் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் filled in application need not be sent by post. Post தபால்ல வந்து நீங்க அனுப்ப தேவையில்லை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரிலெவன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமா அப்லோட் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 50 KB அல்லது 100 KB JPG ஃபார்மட்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சர் A4 சைஸ் சீட் பேப்பர்ல உங்க சைன் பண்ணிட்டு உங்க சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி 10 KB அல்லது 40 KB JPG ஃபார்மட்ல வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா PDF ஃபைல், இது வந்து JPG ஃபார்மட் கிடையாது, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் PDF ஃபைல்ல 3 MB சைஸுக்கு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மெயில் அட்டாச் பண்ணிக்கோங்க, அல்லது உங்கள்கிட்ட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இருந்தால் அதில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்லோட் செலக்ட் ஃபோட்டோ செலக்ட் சிக்னேச்சர் செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு வரும் சர்டிபிகேட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். இந்த சைஸில் இந்த ஃபார்மெட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகாது, எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூணு விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து போஸ்டில் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நடக்குது. ஆன்லைன் வந்து உங்களுக்கு கடைசி தேதி வந்து 12ஆம் தேதி 5 மணியோட எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். நீங்கள் எதையுமே நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு எதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. டெமோ வீடியோவாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் என் கார்டில். இப்போ ரீசெண்டாக இந்த இது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.